சியான் விக்ரம் நடிப்பில் வெளியான தில் படத்தில் இடம்பெற்ற உன் சமையலறையில் பாடலை எழுதி தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் பாடலாசிரியர் கபிலன். சென்னை பட்டினம், சகலகலா வல்லவனே, ஆள்தோட்ட பூபதி நானடா, மச்சான் பேரு மதுரை, மெர்சலாய்டன், என்னோடு நீ இருந்தால், செல்லாக்குட்டியே உள்ளிட்ட பல பாடல்களை பாடியுள்ளார். இதுவரை சுமார் 100 மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ள இவர் விரைவில் வரவிருக்கும் படங்களான பிசாசு 2, பொன்னின் செல்வன் ஆகிய படங்களுக்கும் பாடல்களை எழுதியுள்ளார். தனது செல்ல மகளுக்கு தூரிகை என கவிதையாக பெயர் சூட்டி போல்டான பெண்ணாக வளர்த்து வந்தார் கபிலன். கபிலனின் மகள் தூரிகை ஆடை வடிவமைப்பாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்து வந்தார். முன்னணி ஆங்கில ஊடகத்தில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்த தூரிகை பீயிங் ஹுமன் மேகசின் எனும் இதழை கடந்த 2020 செப்டம்பர் 17 அன்று தொடங்கினார். இந்த இதழில் சாதிக்க துடிக்கும் மாற்றத்திற்கான பெண்களிடம் பேட்டிகள் எடுத்து வெளியிட்டு வந்தார். கடைசியாக கடந்த 1 மெரினாவில் நடந்த பாலின சமத்துவம் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதை தனது இதழில் வெளியிட்டுள்ளார். வரும் செப்டம்பர் 16 பீயிங் உமன் மேகசின் இதழ் தொடங்கி 2 நிறைவு பெறுவதையொட்டி சென்னை IIT வளாகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஐகான் அவார்டு என்ற பெயரில் ஒரு அவார்டு ஷோவை நடத்த திட்டமிட்டு வந்துள்ளார் தூரிகை. இந்த நிலையில் திடீரென அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அவரது நண்பர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கபிலனின் நண்பர்கள் பலரும் கூட மிகவும் உற்சாகமாக, மிகுந்த தைரியமான பெண்ணான தூரிகை, பார்க்கிற அனைவருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய தூரிகை தற்கொலை செய்து கொண்டதை ஏற்கவே முடியவில்லை என்று கலங்கி வருத்தப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மிகவும் பொறுப்பானவராகவும் தைரியமான பெண்ணாகவும் இருக்கும் இவர் கோழைத்தனமாக தற்கொலை முடிவை எடுத்துள்ளாரா என்பதே பலராலும் நம்ப முடியாத உண்மையாக உள்ளது.